இயக்குனர் ஸ்ரீராம் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் சுனைனா, நாகா விசால், காத்தாடி ராமமூர்த்தி, விஸ்வன், ஜெகன், ராமச்சந்திரன், துரைராஜ் உட்பட பலர் நடித்துள்ள வெளியாகியுள்ள படம் தான் ராக்கெட் டிரைவர். இப்படம் வித்தியாசமான கதைகளத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தின் கதை என்பது 1948 அப்துல் கலாம் டைம் டிராவல் செய்து கொண்டு நிகழ்காலத்துக்கு வருவதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் போச்சுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். அறிவியல் ஆராய்ச்சியில் அதிக ஆர்வம் கொண்டவர் விஸ்வத். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆட்டோ ஓட்டுகிறார். ஒரு நாள் அவரது ஆட்டோவில் இளம் வயது அப்துல் கலாம் நாகா விசால் வழி கேட்டு உதவி கேட்கிறார். ஆட்டோ பயணத்தில் 1984 அப்துல் கலாம் 2023 டைம் டிராவல் ஆகி வந்திருப்பது தெரிய வருகின்றது. இவர் எதற்காக இங்கு வந்தார், 25 பிறகு வர வேண்டும் என்பதற்கு இவர் காரணம் என்ன அப்படி என்று ஆட்டோ டிரைவரும் அப்துல் கலாமும் கண்டுபிடிக்க ராமேஸ்வரம் செல்கின்றனர். அப்துல் கலாமின் கால பயணத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதான் இந்த படத்தோட மீதி கதை. இயற்பியலில் அதிக ஆர்வம் கொண்ட படிப்பாளி விஸ்வத்து ஆனால் அதை தொடர முடியவில்லை என்ற வருத்தத்திற்கு அவர் எப்போதுமே இருக்கிறார். தன்னை படிப்பதற்காக விடாமல் தனது அப்பா மீது அதிக கோபமாக கொண்டிருக்கிறார். அதுபோல இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் இளம் வயதில் அப்துல் கலாம் வந்து வாழ்க்கையில் அர்த்தத்தை உணர வைக்கிறது. அப்படியே அப்துல் கலாமே வந்திருக்கிற மாதிரி நமக்கு உணர்வு வந்து தோணும். படத்தில் ஆட்டோ டிரைவர் அறிவியலும் ஆர்வலாகவும் மிக இயல்பாகவும் நடிச்சிருக்கிறாரு விஸ்வத்து. கதையில் முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பது இளம் வயது அப்துல் கலாம் நாகா விசால். இவர் 2019 வெளிவந்த கேடி என்கின்ற கருப்புத்திர படத்தில் சிறுவன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. தேசிய விருதும் வென்றிருக்கிறாரு. இவர் தன் நடிப்பின் மூலம் இந்த காலத்தில் இளம் வயதில் அப்துல் கலாம் இப்படித்தான் இருப்பாரோ என்று நம்ம வந்து உணர வைக்கிறது இந்த சிறு வயதில் அப்துல் கலாம் நண்பராக காத்தாடி ராமமூர்த்தி நடிச்சிருக்கிறாரு. தற்போது நாகாவின் ராமமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் வாடா போடா என அழைத்து பேசிக்கொள்வது சுவாரஸ்யமாக இருக்கின்றது. சுனைனா கதாபாத்திரம் படத்தில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தெரியவில்லை. ஒரு பயண கதையில் கதாபாத்திரங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தேஜி மேல், சூர்யா தாமஸ் இசையமைப்பாளர், ஹவுசி கிறிஸ் படத்திற்கு தன் இசை மூலம் பலம் சேர்த்திருக்கிறார். மொத்தத்தில் படம் ஒரு வித்தியாசமான கதையை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படத்தை நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 4.5 கொடுக்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் கூட சொல்லலாம். இதில் நிறையன்னு சொல்லப்போனால் சிறிய வயது அப்துல் கலாம் வரும் காட்சிகள், படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் இசைப்படம் சேர்க்கிறது வித்தியாசமான கதை. குறையன்னு சொல்லப்போனால் முதல் பாதி வந்து தொய்வு தான் சொல்ல முடியும். சுவாரஸ்யம் கம்மி. பெரியதாக குறை சொல்லும் அளவுக்கு வந்து படத்தில் எந்த குறையும் இல்லை. மொத்தத்தில் ராக்கெட் டிரைவர் படம் எரிபொருள் கம்மி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.